ரங்கூன் மாப்பிள்ளை. பர்மாவிலிருந்து பத்திரமாய் திரும்பி வந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் வரவேற்பதற்காக என்னுடைய நண்பர் ஒருவர் விருந்து நடத்தினார். விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது, "ஏன் சார், இன்னும் உங்கள் பெண் மாப்பிள்ளை யாராவது ஜொஹாரிலோ சுரபயாவிலோ கொச்சின் சைனாவிலோ போனியாவிலோ இருந்து திரும்பி வர போகிறார்களா?" என்று கேட்டேன். சாப்பாடு அவ்வளவு ருசியாய் இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் விருந்துக்கு வந்திருந்தவர்களின் பேச்சு சுவாரஸ்யமாய் இருந்தது. சாப்பாட்டுக்கு முன்னால் மாப்பிள்ளையை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி அவரை நாங்கள் எல்லோரும் சுற்றி சுற்றி வந்து பார்த்தோம். எங்கேயாவது குண்டுபட்டு சேதம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பரிசோதித்தோம். ஒரு சேதத்தையும் காணவில்லை. ஆனால் காது, மூக்கு, கை, கால், விரல்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருந்தன. வாயை திறக்க சொல்லி பார்த்தோம். பல்லெல்லாம் கூட அப்படியே இருந்தது. "மாப்பிள்ளை, கொஞ்சம் கூட சுகமில்லை. இப்படித்தானா எங்களை ஏமாற்றுகிறது? இத்தனைக்கும் மோல் மீனிலிருந்து வந்ததாக சொல்கிறீர். ஒருவேளை அந்த ஊரில் ஜப்பான் குண்டு போடுவதற்கு முன்னால் கிளம்பிவிட்டீரோ?" என்று கேட்டேன். மாப்பிள்ளை வரதராஜன் ரோசத்துடன், "இல்லை இல்லை, 5 நாள் குண்டு விழுந்த பின் தான் கிளம்பினேன்" என்றார். அவரை விட மாமனாருக்கு அதிக ரோசம் வந்துவிட்டது. "நீங்கள் என்னமோ சொல்கிறீர்கள். முந்தானால் பாதி நிசுக்கி இங்கே என்ன நடந்தது தெரியுமோ இல்லையோ? திடீரென்று, 'ஏ பழனி ஆண்டவனே, என்னை காப்பாற்று. சுவாமி, என் குழந்தையை காப்பாற்று. ஐயையோ, நான் என்ன செய்வேன்?" என்று கூச்சல் கிளம்பவே நாங்கள் எல்லோரும் பயந்து போய்விட்டோம். "என்ன மாப்பிள்ள, இப்படியா பயமுறுத்தி விட்டீர்?" என்றேன். "இல்லை இல்லை, அவர் பெண்ணின் பெருமையை சொல்கிறார். அங்கே இருந்த வரையில் எப்படியோ தைரியமாக இருந்து விட்டாள். இங்கே வந்த பிறகு இப்படி திடீர் திடீரென்று கூச்சல் போட்டு மூர்ச்சையாகி விடுகிறார்" என்று வரதராஜன் சொன்னதும் எங்களுக்கெல்லாம் என்னமோ மாதிரியாகிவிட்டது. அப்புறம் கொஞ்ச நேரம் தமாஷாக பேச யாருக்கும் மனம் வரவில்லை. "நீங்கள் சென்னையில் தான் இருக்கப் போகிறீர்களா? ஊருக்கு கிளம்ப உத்தேசம் உண்டா?" என்று ஒருவர் கேட்டார். "நன்றா இருக்கிறது. இந்த சமயத்தில் யாராவது சென்னையை விட்டு கிளம்புவார்களோ? ராஜாஜி சொன்னது போல குண்டு விழுகிற வேடிக்கையை பார்ப்பதற்காக கிராமாந்தரங்களிலிருந்து பட்டணத்திற்கு வர வேண்டிய சமயம் அல்லவா இது? இந்த சமயத்தில் பட்டணத்தை விட்டு போகலாமா?" என்றார் ஒருவர். "ஆமாம், ரங்கூனில் இப்படித்தான் அநேகர் குண்டு விழுகிற வேடிக்கையை பார்ப்பதற்காக வீதியில் நின்றார்களாம். அவர்கள் பார்த்த கடைசி வேடிக்கை அதுதானாம்." "ஏன் மாப்பிள்ள, அப்படித்தானே?" "ஆமாம்," என்றார் மாப்பிள்ளை சுருக்கமாக. அவருக்கு அந்த பயங்கரத்தை பற்றி பேசவே இஷ்டமில்லை என்று தோன்றியது. வேடிக்கை பார்க்கிறதென்றால் வெளியில் போய் நிற்க வேண்டுமா என்ன? வீட்டிற்குள்ளேயே இருந்து பார்த்தால் போதாதா?" என்று இன்னொருவர் கேட்டார். "வீட்டிற்குள் இருந்தால் என்ன வேடிக்கை தெரியும்? வெளியில் இருந்தாலும் அண்ணாந்து பார்க்கலாம். வீட்டுக்குள் இருந்தால் வேடிக்கை ஒருவேளை பார்க்க முடியாது. ஆனால் வேடிக்கையை கேட்கலாம். குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டு சிலருக்கு காது செவிடாகவே போய்விட்டதாம். சில குழந்தைகள் திறந்த வாய் திறந்தபடியே இருக்கின்றனவாம்" என்றார் ஒருவர். "ஆனால் மாப்பிள்ளை மட்டும் வாயை திறக்க மாட்டேன் என்கிறாரே. ஒருவேளை குண்டு சத்தத்தில் மாப்பிள்ளையின் வாய் மூடிவிட்டதோ?" என்றேன் நான். "சாப்பாட்டுக்கு மட்டும் வாய் திறக்கும் போல் இருக்கிறது" என்றார் ஒருவர். மாப்பிள்ளை கொஞ்சம் பல் தெரியும்படி சிரித்து விட்டு, "ஆமாம், குண்டு விழும்போது வாயை கெட்டியாக மூடிக்கொள்ளத்தான் வேண்டும். பல்லை கடித்து கொள்ள வேண்டும். வெறுமனே கடித்து கொண்டால் போதாது. வாயில் கைக்குட்டை அடைத்து கொண்டு பல்லை கடித்து கொண்டிருக்க வேண்டும். காதிலும் பஞ்சை அடைத்து கொள்ள வேண்டும். குண்டு விழும் சத்தம் அவ்வளவு பயங்கரம்" என்றார். "ஒரு குண்டு விழுந்தால் அதை சுற்றிலும் எவ்வளவு தூரத்துக்கு அபாயம் உண்டாகும்?" என்று கேட்டேன். "குண்டு வெடித்ததும் கிளம்பும் இரும்பு துண்டுகள் 3-4 ஃபர்லாங் வரையில் பரவும்" என்று வரதராஜன் சொன்னார். "குண்டு விழும்போது வீட்டுக்குள் இருந்தால் நல்லதா, குழியில் பதுங்கி கொண்டிருந்தால் நல்லதா?" என்று விவாதம் நடந்தது. "வீடாவது குழியாவது. இதனாலெல்லாம் ஒருவேளை ஜப்பான் குண்டிலிருந்து தப்பிக்கலாம். யமனிடமிருந்து தப்பிக்க முடியுமா?" என்று வேதாந்தி கேட்டார். அப்பொழுது மாப்பிள்ளை, "ஆமாம், விதியும் முக்கியமானதுதான். ரங்கூனில் என் பந்துக்கள் இருக்கும் வீட்டுக்கு அடுத்த வீட்டிலிருந்து ஒரு தெரு பூராவும் நாசமாகிவிட்டது. என் பந்துக்கள் வீட்டில் ஒரு ஓடு செங்கல் பெயரவில்லை" என்றார். "ஆமாம், எல்லாம் விதிதான்" என்றார் சிலர் ஆமோதித்தார்கள். "நாளை பொழுது விடிந்தால் யாருடைய விதி எப்படி இருக்குமோ? எல்லோருக்கும் இன்னும் ஒரு தொன்னை பாதாம் கீர் போட்டுவிடு" என்றார் விருந்து கொடுத்த சிநேகிதர். சாப்பிட்டு எழுந்திருந்ததும் எல்லோரும் தாம்பூல தாரணத்துக்கு உட்கார்ந்தார்கள். "இனிமேலாவது ஏதாவது சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசலாம்" என்றார் சந்தோஷப்பிரியர். ராயபுரம் கடற்கரையில் ஓடிப்பொங்கல் என்று துன்று பிரசுரங்கள் கிடந்ததாமே என்று ஒரு சந்தோஷமான பேச்சை ஆரம்பித்தார். "அது நிஜந்தானா? யாராவது அந்த பிரசுரத்தை பார்த்தீர்களா?" ஒவ்வொருவரும் கேட்டார்கள். ஒருவரும் நேரில் பார்க்கவில்லை என்று தெரிந்தது. பத்திரிகையில் வெளியான சர்க்கார் அறிக்கையை பார்த்துத்தான் எல்லோரும் தெரிந்து கொண்டிருந்தார்கள். "மாப்பிள்ளை, பிரசுரத்தில் என்ன எழுதியிருந்தது?" என்று கேட்டார். "ஓடிப்பொங்கல் என்று எழுதியிருந்தது." "நிச்சயம்தானே? ஜப்பானே ஓடிப்போ என்று எழுதவில்லையே." "இல்லவே இல்லை. அப்படியானால் இது யூபி ராகவாச்சாரியனின் வேலை அல்ல" என்றார் மாப்பிள்ளை. "அது என்ன சமாசாரம்? யூபி ராகவாச்சாரி என்பது யார்?" என்று கேட்டோம். ரொம்பவும் தூண்டி கேட்ட பிறகு
மாப்பிள்ளை சொன்னதாவது, யூபி ராகவாச்சாரிக்கு ரங்கூன் போஸ்ட் ஆபீஸில் வேலை, மாதம் 200 ரூபாய் சம்பளம். எனக்கு அவன் அத்தான் முறை ஆக வேணும். நான் மோல்மீனுக்கு போவதற்கு முன் இரண்டு பேரும் ரங்கூனில் ஒரே வீட்டில் குடியிருந்தோம். யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து ராகவாச்சாரியின் போக்கு ஒரு மாதிரி ஆகி கொண்டு வந்தது. ஆபீஸ் வேலையை கூட நன்றாய் கவனியாமல் யுத்த செய்திகளை படிப்பதில் ஈடுபட்டான். தினசரி பத்திரிகைகள் வந்ததும் முதலில் யுத்த மாப்பை வெட்டி எடுத்து அவனுடைய பெரிய நோட்டு புத்தகத்தில் ஒட்டி விடுவான். பத்திரிகை எத்தனை பிரதி கிடைக்கிறதோ அவ்வளவு மாப்புகளையும் வெட்டி எடுத்துக்கொள்வான். ஒரே படத்தை குறுக்கு நெடுக்காகவும் மேல்கீழாகவும் பலவிதமாக ஒட்டியிருப்பான். அவைகளை நீல பென்சிலாலும் சிகப்பு பென்சிலாலும் கோடுகள் இழுப்பான். எப்போது யாரை கண்டாலும் யுத்த செய்திகளை பற்றியே பேசுவான். இதனாலெல்லாம் யூபி ராகவாச்சாரியை யுத்த பித்து ராகவாச்சாரி என்று எல்லோரும் அழைக்க ஆரம்பித்தார்கள். ஆமாம், நான் பித்துக்குழிதான், பைத்தியந்தான். நாளைக்கு ஜப்பான்காரன் வந்து படார் படார் என்று குண்டு போடுகிற போது யார் பைத்தியம் என்று தெரியும் என்று ராகவாச்சாரி அடிக்கடி சொல்வான். இந்தோ சைனா, சயாம், மலாய், பர்மா, டச்சு, இந்தீஸ் ஆகிய தேசங்களின் மாப்புகளை எடுத்து வைத்து கொண்டு அம்புக்குறிகள் போட்ட வண்ணம் இருப்பான். ஐயோ, பார் மோசாவுக்கு வந்துவிட்டானே, இந்தோனேஷியாவுக்கு வந்துவிட்டானே, சயாமை எட்டி பார்க்கிறானே, இன்னும் இங்கிலீஷ்காரன் தூங்குகிறானே என்று பொல பொல என்று அடித்து கொள்வான். சர் ராபர்ட் ப்ரூக் போப்ஹாம் மலாய் நாடு யுத்தத்துக்கு தயார் என்று சொன்ன போதெல்லாம் யூபி ராகவாச்சாரி தலையில் போட்டுக்கொள்வான். இந்த பொறுக்கி எடுத்த அசட்டை சேனாதிபதியாக அனுப்பியிருக்கிறார்களே என்பான். ஏனென்று கேட்டால், யுத்தத்துக்கு தயாராமே தயார், ஆகாச விமானம் எத்தனை இவர்களிடம் இருக்கிறது? 1000, 16000, 50000 என்ற ஆகாச விமானங்கள் வைத்து ஆகாசத்தை மறைக்கும் போதல்லவா யுத்தத்துக்கு நாம் தயார் என்று சொல்லலாம் என்பான். ஜப்பான் தான் சைனாவில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறதே என்று சொல்லிவிட்டால் போதும், உடனே ராகவாச்சாரிக்கு பிரமாத கோபம் வந்துவிடும். அட பைத்தியக்கார பிள்ளை, யார் சொன்னது சைனாவிலே ஜப்பான்காரன் யுத்தமாக செய்கிறான்? பிரிட்டனுடனும் அமெரிக்காவுடனும் சண்டை போடுவதற்காக சீனாவை இராணுவ பயிற்சி கூடமாக வல்லவா உபயோகிக்கிறான்? இன்னும் அவனுடைய நோட்டு புத்தகத்தில் யுத்த மாப்புகளுடன் சண்டை விமானம், பாம்பர் விமானம் முதலிய படங்களை ஒட்டி அவற்றின் கீழ் ஜப்பானை முறியடிக்க இம்மாதிரி 20,000 விமானம் வேண்டும் என்று ஏதாவது எழுதி வைத்திருந்தான். கடைசியில் ஜப்பானுக்கும் பிரிட்டனுக்கும் உண்மையாகவே யுத்தம் ஆரம்பமான போது யூபி ராகவாச்சாரியின் பைத்தியம் தலைக்கேறிவிட்டது. யுத்தம் ஆரம்பித்தவுடன் நான் தமையன்மார்களுடன் ஆலோசனை செய்வதற்காக மோல் மீனிலிருந்து ரங்கூனுக்கு போயிருந்தேன். அப்பொழுது யூபி ராகவாச்சாரி என்னை பிடித்து கொண்டான். இதை கேள் வரதா, இனிமேல் பிரத்தியாரை நம்பியிருப்பதில்லை என்று தீர்மானித்து விட்டேன். ஆகாச விமானப்படை தயாரிக்க நானே ஆரம்பித்து விட்டேன் என்றான். நான் இதை அலட்சியம் செய்தது ராகவாச்சாரிக்கு பொறுக்கவில்லை. என் கையை பிடித்து அவனுடைய வீட்டுக்கு இழுத்து கொண்டு போனான். வீட்டில் ஜன்னல் எல்லாம் அடைத்து இருட்டாக வைத்திருந்த ஒரு அறையை திறந்து காட்டினான். இதென்ன, ஆகாச தாக்குதலுக்கு ஒளிந்து கொள்ளும் இடமா என்று கேட்டேன். சீச்சி, நன்றாய்ப்பார், அதோ என் ஆகாசப்படை என்றான் ராகவாச்சாரி. எவ்வளவோ உற்று பார்த்தும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மேல்கூரையில் 4 வௌவால் தொங்கிக் கொண்டிருந்தது மட்டும் தெரிந்தது. அதோ பார்த்தாயா என்று ராகவாச்சாரி வௌவாலை சுட்டி காட்டினான். ஆஹா, டைவ் பாம்பிங் பார்த்தாயா என்று ராகவாச்சாரி கதறினான். இன்னொரு வௌவால் சிறகை அடித்து கொண்டு பறந்து அறையை ஒரு சுற்று சுற்றி விட்டு போய் மறுபடியும் கூரையில் தொத்தி கொண்டது. அது பறந்தபோது பார்த்தாயா, ரோந்து விமானத்தை ரீகானியன்ஸ் ஃபைட் செய்து விட்டு போகிறது. ஜப்பானை ஜாக்கிரதையாக இருக்க சொல் என்றான். பார்த்து கொண்டே இரு, இந்த ஜப்பான் குள்ளன் ரங்கூனுக்கு வருவதற்குள் இந்த மாதிரி 20,000 சண்டை விமானம் தயார் செய்து விடுகிறேன். அப்புறம் எதிரி விமானங்கள் எல்லாம் தவிடுபொடிதான் என்றான். ஒவ்வொரு ஒவ்வாலின் கழுத்திலும் ஒரு சீட்டு கட்டி தொங்குவதை அப்போதுதான் பார்த்தேன். அது என்ன சீட்டு என்று கேட்டேன். ராகவாச்சாரி சட்டை பையிலிருந்து ஒரு சீட்டை எடுத்தான். அதில் ஜப்பானே ஓடிப்போ என்று எழுதியிருந்தது. பைத்தியம் தலைக்கேறிவிட்டது என்று நினைத்து கொண்டு நான் மோல்மீனுக்கு போய்விட்டேன். அப்புறம் 2-3 நாளைக்கு ஒரு தடவை யூபி ராகவாச்சாரியிடமிருந்து எனக்கு கடிதம் வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு கடிதத்திலும் 50 விமானம் தயார், 100 தயாராகிவிட்டது என்று எழுதி கொண்டிருந்தான். ஒரு நாள் தபால் ஆபீஸில் எனக்கு வரும் கடிதங்களை பிரித்து பார்க்கிறார்கள் என்று தெரிய வந்தது. இன்னும் 2 தினங்களுக்கெல்லாம் யூபி ராகவாச்சாரியை 5ஆம் படைக்காரன் என்று சந்தேகித்து கைது செய்து விட்டார்கள் என்று பத்திரிகையில் வெளியாயிற்று. மோல்மீனில் ஜப்பான் தாக்குதல் ஆரம்பித்ததும் நான் என் மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டேன். வரும் வழியில் ரங்கூனில் ஒரு நாள் தங்க வேண்டியிருந்தது. அங்கே யூபி ராகவாச்சாரியை பார்த்ததும் திகைத்து போனேன். விசாரித்ததில் அவனை அதிகாரிகள் அபாயமற்ற பைத்தியம் என்று தீர்மானித்து விடுதலை செய்து விட்டதாக தெரிந்தது. வரதா, இன்று ராத்திரி நடக்கப் போகும் வேடிக்கையை பார் என்று சொல்லிவிட்டு ராகவாச்சாரி போய்விட்டான். அவன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று என்று எண்ணி நான் ஒருவாறு ஆறுதல் அடைந்தேன். அன்று இரவு ரங்கூனில் ஆகாச விமான தாக்குதல் நடந்தது. அதனால் நாசமான வீடுகளில் ஒன்று என் நண்பன் ராகவாச்சாரி இருந்த வீடு என்று மறுநாள் காலையில் அறிந்து மிகவும் துக்கப்பட்டேன். பாவம், அவன் என்ன கதியானானோ, அவனுடைய இருட்டறையில் இருந்த ஆகாசப்படை தான் என்ன கதி அடைந்ததோ என்று வருந்தினேன்.
இந்த விமான தாக்குதலில் ஒரு ஜப்பான் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதாக கேள்விப்பட்டேன். அங்கு விழுந்த ஜப்பான் விமானத்தை பார்ப்பதற்காக போன தமையன்மார்களுடன் நானும் போனேன். விமானத்தை சுற்றி வந்தபோது அதன் எஞ்சினில் சிக்கிக்கொண்டிருந்த ஒரு பொருளின் மீது தற்செயலாக என் பார்வை விழுந்தது. உற்று பார்த்தபோது அது வௌவாலை போல் தோன்றியது. சொல்ல முடியாத ஆவலுடன் அதன் அருகில் சென்று பார்த்தேன். என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம், அது வௌவால் தான். அதன் கழுத்தில் ஒரு சீட்டும் இருந்தது. அதில் ஜப்பானே ஓடிப்போ என்று எழுதியிருந்தது. மேற்படி ஜப்பான் விமானம் என்ன காரணத்தினால் கீழே விழுந்தது என்பது சரியாக தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்கு அது தெரிந்துவிட்டது. யுபி ராகவச்சாரியின் வீடு இடிந்தபோது அதன் இருட்டலில் அடைந்து கிடந்த வௌவால்கள் வெளிக்கிளம்பி இருக்க வேண்டும். அவற்றில் ஒன்று இசைகேடாக விமானத்தின் இன்ஜினில் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டிருக்க வேண்டும். அதன் காரணமாகவே அந்த ஜப்பான் விமானம் விழுந்திருக்க வேண்டும். இப்போது நீங்களே சொல்லுங்கள், யுபி ராகவாச்சாரி பைத்தியமா, அவனை பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பைத்தியமா?